சாதாரண மனிதர்கள் செய்த அசாதாரணமான காரியங்கள், எளிமையான துவக்கம், வல்லமையான முடிவு, பலதரப்பட்ட தாளந்துகளை கொண்ட தேவ மனிதர்கள், வித்தியாசமான முறைகளிலே தேவனுடைய ஊழியத்தை செய்த அட்வந்து முன்னோடிகள், இவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சியிலே பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கெர்ஷோம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் வரவேற்றுக் கொள்வோம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த மறக்கப்பட்ட மா மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர். மிக்க நன்றி. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு மா மனிதர்களை குறித்தும் அவருடைய ஊழியங்களை குறித்தும் சொல்லிட்டு வரீங்க. இந்த நாளின் நிகழ்ச்சியிலும் குறிப்பாக நாம் யாரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் என்பதை நீங்கள் ஒரு அறிமுகத்தை கொடுங்க பாஸ்டர். ஈஜே வாக்னர் அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்து வந்தார் என்பதை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 1888 ஆண்டு அந்த மினியாபோலிஸ் ஜெனரல் கான்ஃபரன்ஸிலே ஈஜே வாக்னர் மற்றும் அவருடைய நண்பர் ஏடி ஜோன்ஸ் அவருடைய பங்களிப்பு எவ்வாறாக இருந்தது, அங்கே பகிரப்பட்ட அந்த இறையியல் கருத்துக்கள் அது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் கடந்த நிகழ்ச்சியில் நாம் படித்தோம். அதற்கு பிற்பாடு செவன்த் டே அட்வென்டிஸ் திருச்சபையின் வரலாற்றிலே ஒரு முக்கியம் வாய்ந்த காலகட்டமாக பார்க்கப்பட்ட அந்த வருடம் ஒரு மிகவும் வருத்தகரமான ஒரு சரித்திரத்திலே பார்க்கப்பட்ட ஒரு வருடமாய் பார்க்கப்பட்ட அந்த இடம், அந்த ஆண்டு எப்படி அதற்கு பின்னர் அவர்கள் கடந்து போனார்கள், அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் எப்படி இருந்தது, அதற்கு பிறகு ஈஜே வாக்னருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை நாம் படிக்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது தான் பாஸ்டர் இது கூட. ஏன்னு சொன்னால் அந்த பிளவு ஏற்பட்டுச்சின்னு சொன்னீங்க, அதன் பிறகு அது எப்படி சரி செய்யப்பட்டதெல்லாம் ஏன்னா இனிமேல் நம்ம படிக்க போகிறோம் வரக்கூடிய காலத்தில். இப்போது நம்ம குறிப்பாக இந்த நாளில் வந்து எலன் ஒயிட் அவர்கள் இந்த கருத்தை ஆதரிச்சாங்கன்னு சொல்லி கடந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்னீங்க. அதனுடைய கூடுதல் விவரத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. ஈஜே வாக்னர் அவருடைய ஒரு மேன்மையான கருத்து என்ன அப்படின்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுதல், கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம். அப்போது எலன் ஒயிட் அவர்கள் அதை குறித்து சொல்லும் பொழுது, எனக்கு முதலாவது அது புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு சிறு பிள்ளையை போல நான் பயிற்றுவிக்கப்பட விரும்புகிறேன், அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியல ஆனாலும் அதை தெரிவிக்கும் பொழுது அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன், தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு சொல்லி தன்னை தாழ்மைப்படுத்தி அவர்கள் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அது ஒரு குணாதிசயம். கண்டிப்பாக அன்றைய நாட்களிலே அப்படிப்பட்ட குணாதிசயம் இல்லாதனால தான் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுச்சு. ஏனென்று சொன்னால் ஜிஐ பட்லர், ஒராயா ஸ்மித் இவர்கள்லாம் ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன், ஒரு மூத்த போதகர்கள், தலைமை அதிகாரிகள், ஏடி ஜோன்ஸ், இஜே வாக்னர் இப்படிப்பட்ட நபர்கள், இளம் போதகர்கள், இளம் பிரசங்கியார்கள், நேற்று வந்தவர்கள் இப்படி பேசுகிறார்களே, புது கருத்துக்களை கொண்டு வருகிறார்களே, இது தவறாய் போய்விடுமோ என்று சொல்லி ஒரு ஆதங்கத்திலே அது என்ன என்பதை கேட்க மனதில்லாதிருந்தார்கள். நிச்சயமா. ஆனால் இளம் மட்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அருமையான கருத்தை வலியுறுத்துகிறார்கள். சத்தியம் அதை எவ்வளவு ஆராய்ச்சி செய்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை எந்த விதத்திலும் குறைந்து போய்விடாது. அப்போது ஒரு சத்தியத்தை ஆராய்ச்சி செய்ய செய்ய அது இன்னும் மேன்மைப்படுமே தவிர எந்த விதத்திலும் குறைந்து போய்விடாது. ஆகியனாலே இதை ஆராய்ச்சி செய்வதிலே தவறில்லை, அது உண்மையாக இருக்கும் பட்சத்திலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் பதிவு செய்வதை நாம் பார்க்க முடியும். இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேதாந்தத்தை தனக்காக தேடும் வாக்கியம் தனக்கு இருப்பதாக ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், உணர வேண்டும். கண்டிப்பாக. பிரசங்கியார் பிரசங்கம் செய்து விட்டார், அவ்வளோதான் முடிந்து விட்டது என்று சொல்லி என் கடமை என்று போய்விடக்கூடாது. அது எனக்கான ஒரு கடமை, நான் அதை சுய பரிசோதனை செய்து இந்த விளக்கம் இப்படிப்பட்டதாக இருக்கிறதா என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்துச்சு.
கண்டிப்பாக பாஸ்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். இந்த இப்போது நமக்கும் இது பொருந்தம் தான். கண்டிப்பாக வேதத்தை ஆராய்ந்து படிப்பது என்பது படிப்பது மாத்திரம் இல்லை, வேத சத்தியங்கள் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இன்னும் புதுசாக அறிந்து கொள்ளும் பொழுது அது ஏற்றுக்கொள்வது மிக அவசியம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொன்னது போல் பிளவுகளும் பிரச்சனைகளும் தான் உண்டாகுமே தவிர சமரசத்துக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் சொன்ன மாதிரி ஈஜிவை அம்மையார் அவர்கள் சொல்லுகிறது போல் வேதத்தின் பிரகாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப அருமையான சத்தியத்தை குறித்து அவர்கள் கூடுதலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாட்கள் நம்முடைய போதனைகள் எல்லாம் கற்பனைகளை சுற்றி இருந்துச்சு, கண்டிப்பாக ஓய்வு நாளை சுற்றி இருந்தது, இதை தான் மையமாக வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இந்த சத்தியத்திற்கு பிறகு கிறிஸ்துவின் மீது நம்முடைய நோக்கங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதை குறித்து அவர் சொல்லும் பொழுது, பலர் இயேசுவின் மீது உள்ள பார்வையை இழந்தார்கள், அவர்களின் கண்கள் அவருடைய தெய்வீக நபர் என்பதன் மேல் நாட்டம் இல்லாமல் இருந்துச்சு, அவருடைய தகுதிகள் மற்றும் மனித குடும்பத்திற்காக அவர் வைத்த மாறாத அன்பின் மீது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஆம், கற்பனை உண்டு, ஓய்வு நாள் கட்டளை உண்டு, ஆனாலும் அதை கொடுத்தவராகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது நம்முடைய எண்ணங்கள் நோக்கங்கள் இருக்க வேண்டும். நான் கற்பனையை கடைபிடிப்பதனாலே நான் பரலோகம் போய்விட முடியாது, மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைப்பதனாலே அவர் எனக்காய் மரித்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன் என்கிற நம்பிக்கை இருக்கும் பட்சத்திலே நான் அன்பின் நிமித்தமாக அவருடைய கட்டளை கடைபிடிக்கிறேன். நிச்சயமாக இயேசுவின் நிமித்தமாக தான் நான் என்ன செய்ய முடியும், ரட்சி படைய முடியும். நிச்சயமாக அப்போது அன்றைக்கு அட்வென்டிஸ்டுக்கு இருந்த நோக்கம்லாம் எங்கே இருந்துச்சு, கற்பனை சுற்றி இருந்துச்சு. அப்போது இந்த ஒரு காலகட்டம் 1888 ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. நம்முடைய நோக்கங்கள் எங்கே இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் மீது தான், அவருடைய நீதியின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை குறித்து அம்மையார் என்ன செய்கிறாங்க, ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இது அது மாத்திரமல்ல, இந்த ஒரு சத்தியம் முத்துவதின் மூன்றாவது செய்தியை வல்லமையாக எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அதை பகிரங்கமாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ரொம்ப நன்றிங்க பாஸ்டர், ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வந்தீங்க. கூடுதலாக சொல்லுங்கள் பாஸ்டர், அப்போ அந்த ஊழியத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக அநேகர் என்ன செய்தார்கள், சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்துவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். இப்போது இந்த வெளிச்சம் கிடைத்த பிறகு ஏடி ஜோன்ஸ் மற்றும் முக்கியமாக இஜே வேகனர் இவர்களோடு சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று ஊழிய பயணத்தை மேற்கொள்ள துவங்கினார்கள். ரொம்ப நன்றிங்க பா சார். ஒரு சின்ன பிரேக், அப்புறம் தொடர்ந்து அந்த ஊழிய பயணத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா சார்? பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேகனர் அவங்களுடைய வாழ்க்கையில் ஊழிய பயணங்களை பற்றி நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர், வேகனர் அவங்களும் ஜோன்ஸ் அவங்களும் இணைந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவர்கள் கொண்டு வந்த அந்த கருத்தை வந்து எலன் ஒயிட் அம்மையார் வந்து அதை வேதத்தின் பிரகாரமாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவர்களுடைய ஊழியத்தில் எலன் ஒயிட் அம்மையாருடைய பங்கு எப்படியா இருந்துச்சு, அவங்களுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு? இஜே வேகனர் அவருடைய ஊழிய பங்கிலே எலன் ஒயிட் அவர்களுடைய ஊழியமானது ஒரு அளப்பெரியது என்று சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு ஸ்தாபனமே இவர்களுக்கு எதிராக இருக்க எலன் ஒயிட் மாத்திரம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இன்னும் ஒரு சில நபர்கள் இவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அது வேதத்தின் அடிப்படையில் இருந்தது. பின்னர் நாட்களில் அந்த சத்தியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் அந்த 1888 அந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ்க்கு பிறகு நடந்த காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு எலன் ஒயிட் என்ன செய்கிறாங்க, இது ஒரு மேன்மையான சத்தியம், இது தேவன் கொடுத்த சத்தியம், இந்த இரண்டு நபர்களையும் ஆண்டவர் ஒரு கருவியாய் பயன்படுத்தியிருக்கிறார், கிறிஸ்துவின் மீதும் அவருடைய நீதியின் மீதும் நம்மை பார்வைப்படும்படியாக இந்த மேன்மையான சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது இப்பொழுது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாகவும் இது அதிகமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும், இது முத்துவதின் மூன்றாவது செய்தி என்றும் என்ன செய்தாங்க அப்படின்னா வல்லமையாக சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்போ இருவரையும் கூட்டிக் கொண்டு என்ன செய்கிறார்கள், அதிகமான ஊழிய பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறார்கள். அவருடைய எழுத்துக்களிலே
இந்த இடைப்பட்ட காலத்திலே 1888 மற்றும் 1892 இந்த காலகட்டங்களில் தான் இந்த கருத்தை அவர்கள் எழுதின அதிகமான எழுதின நாட்களாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அவருடைய எழுத்துக்கள் அனைத்திலும் 45% இந்த கிறிஸ்துவம் அவருடைய நீதியும் குறித்த அந்த கருத்தை வலியுறுத்தியது எப்போ அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அநேகமாக எழுதியிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த ஊழிய பிரயாணங்கள் அதிகமாக அவர்கள் மேற்கொண்டு திருச்சபைகளுக்கு சென்று கல்லூரிகளுக்கு சென்று அநேக போதகரை பயிற்றுவிக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கே இந்த சத்தியமானது அங்கே பிரசங்கிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். அதுக்கு ஈஜே வேகனர் வலிமையான கருவியாக பயன்படுத்தப்பட்டார். நிச்சயமாக சார், வேதாகமம் முழுவதிலும் பார்த்தாலும் கூட, இன்றைக்கு கூட நம்ம வேதம் முழுவதும் படித்தாலும் கூட இவர் சொல்லக்கூடிய கருத்து தான் வருகிறது. விசுவாசத்தினால ஒரு மனுஷன் என்ன செய்யப்படுகிறான், நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி. இப்போ அவருடைய ஊழிய பயணங்கள் எப்படி பாஸ் இருந்துச்சு, பலதரப்பட்ட இடங்களுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த பயணங்களை பற்றியும் அங்கே செஞ்ச ஊழியங்களை பற்றியும் தொடர்ந்து சொல்லுங்கள் பாஸ்டர். முக்கியமாக இங்கிலாந்து தேசத்தில், ஐரோப்பா சுற்றிலும் அவர் ஊழியம் செய்கிறார்கள், இங்கிலாந்து தேசத்திலே அங்கே அதிகமான ஊழியத்தை செய்கிறார். அப்போ ஈஜே வேகனர் இந்த நேரத்தில் எலன் ஒயிட் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் மேற்கொண்டு விட்டார்கள். அப்போது இவர் இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக அங்கே பிரிட்டிஷ் மிஷினரி ஜேர்னல் அப்படின்ற ஒரு பத்திரிகையிலே நடைமுறை சத்தியங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் எழுத்துப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் அந்த இடத்துல அவர் இப்போது வேலை செய்கிறார். ஆமாம், இப்போ ஒரு புது இடத்திற்கு பணி மாற்றத்தின் நிமித்தமாக அங்கு ஊழியத்தை விரிவாக்கும் விதமாக அவர் அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நன்றிங்க பாஸ்டர். இப்போ அந்த ஊழியத்திலும் அவருக்கு சப்போர்ட் இருந்துச்சுங்களா பாஸ்டர் அந்த இடத்துல? கண்டிப்பாக அங்கே இடங்களுக்கு அவர் ஏற்கனவே நான் சொன்னது போல் எல்லாமே என்ன செய்திருந்தாங்க, நிறைய இடங்களுக்கு வந்திருந்தாங்க. அப்போது இந்த முக்கியமாக இந்த சத்தியமானது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள துவங்கினார்கள் என்று சொன்னால், எலன்வைட் உள்ளே வந்த மாத்திரத்தில் இந்த சத்தியமானது ஒரு கூடுதல் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே, கண்டிப்பாக. ஆண்டவர் அதற்கு பிற்பாடு தரிசனத்திலே அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்னவென்று சொன்னால், இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான சத்தியம் என்பது அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. இப்போ தேவனுடைய சாட்சியாக அவர்களும் கூட சென்றதுனாலே அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்டிருந்தது. ஊழியங்கள் வல்லமையாக அங்கே நடைபெற்றது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ எலன் ஒயிட் அம்மையார் அவங்களும் தொடர்ந்து ஈஜே வேகனாருடைய ஊழியத்தில் வந்து தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருந்தாங்கன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. சொல்லுங்கள் பாச கூடுதல். இப்படியாக ஒரு பக்கம் தன்னுடைய ஊழிய பிரசங்க வேலையை செய்து கொண்டிருக்கிறார், இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னுடைய எழுத்து வேலையை செய்து கொண்டிருக்கிறார். 1888 இந்த ஆண்டுக்கு பிறகு இது ஒரு அடுத்த ஒரு காலகட்டம் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். ஈஜே வேகனருடைய ஊழிய களத்திலே என்று சொன்னால், இந்த நாட்களிலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இங்கிலாந்து தேசத்திலே தன்னுடைய ஊழியத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அப்படி வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ ஈஜே வேகனர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் என்று சொன்னால், இப்போ ஏடி ஜோன்ஸ் ஈஜே வேகனர்னாலே ஒரு புரட்சி படை வீரர்கள் போல என்று சொன்னால் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறாங்க, ஒரு புதிய சத்தியம். அது நிறைய எதிர்ப்புகள் மத்தியிலே சபை தலைவர்கள் அகெயின்ஸ்டாக இருக்கும் பொழுதும் தீர்க்கதரிசி அம்மையார் இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ற ஒரு பேச்சு பொருள்லாம் அங்கே இருந்த சூழ்நிலை இப்போ ஒரு பெரிய நபர்களாய் மாறிவிட்டார்கள். அதாவது வல்லமையான ஒரு பிரசங்க, ஒரு நல்ல மதிப்பு கிடைத்தது இவருடைய பேச்சுகளுக்கும் இவருடைய எழுத்துக்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பு கிடைத்தது. அதனால் வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் இவருடைய ஊழியத்தின் பாதையிலே ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு தடங்கல் என்று சொல்லலாம், அல்லது ஊழியத்தின் பாதையிலே ஒரு அடி என்று கூட சொல்லலாம். அதாவது மே 17 1889 வல்லமையாக ஒளி செய்துட்டு இருக்கும்போது தான் சாத்தா என்ன செய்வான், ஏதாவது ஒரு இழப்பு, ஒரு வியாதி, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இப்படி தான் கொண்டு வருவான். இப்படி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு படைமூச்சி கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போது இவருக்கு ஒரு செய்தி ஒன்று வருகிறது, குறுஞ்செய்தி வருகிறது, ஒரு நபர் மூலமாக செய்தி வருகிறது. அவருடைய குமாரன் ஏர்னஸ்ட் யூஜின் மரித்து போனான் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. அப்பொழுது தான் அவருடைய தந்தையார் மரித்திருந்தார் ஒரு மாதத்துக்கு முன்பதாக, 67 வயதில் ஜே.எச். வேகனர். மறுபடியுமாக ஒரு இழப்பு. பாதியிலே அவர் என்ன செய்கிறாரு,
அதை விட்டு விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதை நாம் பார்க்க முடியும். மிக்க நன்றி பாஸ்டர். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மீண்டும் ஆய் தொடரும். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர், ஈஜே வேகனர் அவங்கள பற்றி சொல்லிட்டு வரீங்க. அவர் வல்லமையாக ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். கடவுளுடைய கிருபையினால் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு, எந்த சப்போர்ட்டும் இல்லை. பட் இறுதியாக எலன் ஒயிட் அம்மையாருடைய சப்போர்ட் மூலமாக அவங்க ஊழியங்கள் இன்னும் வளர்ந்துட்டே வந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. அந்த ஊழியத்தின் மத்தியில் அவங்களுடைய குடும்ப இழப்புகளும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கடைசியாக நீங்கள் சொன்னீங்க. இந்த இழப்பின் மத்தியில் அவருடைய ஊழியங்கள் இன்னும் எப்படி செஞ்சார்? அந்த உயிரிழப்பு அவருக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனென்று சொன்னால், குமாரன் இறந்திருந்தாலும் ஊழியத்தின் மீதான தாக்கம் குறையாமல் இருந்துச்சு. வலிமையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த தாக்கம் இருந்து கொண்டே இருந்தது. அந்த காரியங்களை செய்து முடித்த பிறகு இப்பொழுது எபிரேய பாஷை நன்கு கற்றுத்தேர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, படிக்க முற்படுகிறார். ஹீப்ரு படிக்கிறார். ஆமாம், ஏற்கனவே படிச்சிருக்கிறாரு, ஆனாலும் இன்னும் ஆழமாக படித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருகிறது. 1889 வில்லியம் ரெய்னி ஹாப்பர் என்கிற ஒரு பிரசித்தி பெற்ற வேத வல்லுநரிடத்தில் என்ன செய்கிறாரு, ஆழமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படிப்பின்மை படிப்பையை என்ன செய்கிறாரு, அவர் கற்றுக்கொண்டுகிறார். ஓகே ஓகே. இன்டென்சிவ் கோர்ஸ் என்று சொல்லுவோம். ஓகே. மேலோட்டமாக படிப்பது உண்டு, சில ஆழமாக படிப்பதும் உண்டுல்ல. அப்படி அவரை படித்து கொண்டு தன்னுடைய எழுத்து திறமையையும் பேச்சு திறமையும் அவர் மெருகேற்றி கொண்டிருக்கிறார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். கண்டிப்பாக. இப்போ இப்படிப்பட்ட மொழி பயிற்சியெல்லாம் அவர் எடுத்த பிறகு ஏற்கனவே அவர் இன்னும் வளமையாக செஞ்சிட்ருக்கிறாரு. இந்த ஹீப்ரூ இந்த மூல பாஷையெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய படித்து தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம் இருக்கும், பிரசங்கிக்கிறது ஊழியம் செய்கிற ஒரு ஆர்வம் வந்துடும். அந்த ஆர்வத்தை வந்து இவர் எப்படி பயன்படுத்தினார், எப்படி செஞ்சார்? இப்பொழுது கல்லூரிகளிலே ஒரு பிரசங்கம் செய்வதற்கும் கல்லூரிகளிலே ஒரு ஆசிரியராய் பணிபுரிவதற்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. எங்கென்று சொல்லி பார்க்கும் பொழுது பேட்டில் கிரீக் கல்லூரியிலே ஹீப்ரூ மற்றும் எபிரேய பாஷை மற்றும் இறையியல் சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. அவர் ஒரு மருத்துவர், பிரசங்கியராக இருந்தார், எழுத்தாளராக இருந்தார். இப்பொழுது கல்லூரியிலே, அதுவும் இறையியல் கல்லூரியிலே ஒரு ஆசிரியராக பணிபுரிவதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிறது. அதையும் அவர் பயன்படுத்தி கொள்கிறார். அந்த நாட்களிலே போதகர்களுக்கு அந்த இப்பொழுது இருக்கிறது போல அந்த டிகிரி சர்டிஃபிகேட்லாம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியிலே அவர்களுக்கு போதனைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அநேக மாணவர்களை பயிற்றுவித்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் புதிய கருத்துக்களை அவர் பேச தொடங்குகிறார். இப்போது நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டாகிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாதுல்ல. கண்டிப்பாக. ஆண்டவரோடு சத்தியத்தோடு ஒற்று போக வேண்டும். அப்படி இருந்த பட்சத்திலே தன்னுடைய மூத்த போதகரிடத்திலே கலந்து ஆலோசிக்காமல், யாரிடத்திலும் எந்த ஒரு முன் அனுமதி இல்லாமல் என்ன செய்கிறாரு, சில கருத்துக்களை அவரை பிரசங்கிக்க தொடங்குகிறார். அது அப்பொழுது இருந்த அந்த கருத்துக்கு முரண்பாடாக இருந்துச்சு. ஓகே. அவர் முதலாவது பேசிய பிரசங்கம் வேதத்தின் அடிப்படையில் இருந்துச்சு, முக்கியமானதாக பார்க்கப்பட்டது. ஆனால் இது சற்று முரண்பாடாக காணப்பட்டது. அப்பொழுதிருந்த அந்த ஸ்தாபனத்துடைய, முக்கியமாக அந்த கல்லூரியுடைய முதல்வருடைய பெர்மிஷன் மட்டும் வாங்கிட்டு என்ன செய்கிறாரு, அவர் பேச தொடங்கி விடுகிறார். ஒரு 6 ப்ரெசன்டேஷன்ஸ் எடுக்கிறாரு. இது எல்டர் ஸ்மித் அவர்களும் என்ன செய்கிறாங்க, சில ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது அங்கு இருதரப்பு வாதங்களும் கேட்கப்படுகிறது. இதுலேருந்து ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, வேதத்திலே புரியாத ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு என்ன செய்வார்கள், அதை விளக்கம் கொடுக்க வேண்டும், பேச வேண்டும் என்று முற்படுவார்கள். அப்படி முற்படும் பொழுது சில நேரத்திலே சில நேரங்களே தவறான ஒரு முடிவுக்கு நாம் வருவது உண்டு. கண்டிப்பாக. அப்போது வேதத்தில் நமக்கு அதற்கான ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமம் 29:29 நாம் வாசிக்கும் பொழுது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அந்த வாதத்துக்கு ஏற்ற சில விஷயங்கள்,
அதிகமான வெளிச்சம் கொடுக்காத சில கருத்துக்களை மாத்திரமே ஒரு சிலர் பேசி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குணம் வந்து தவிர்க்க வேண்டியது என்று சொல்லி நாம் இஜே வாகனுடைய அனுபவத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை குறித்து எலன் வைட் ஒரு கருத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கையில் முக்கியமான தூண்கள் இருக்கிறது. செவன்த் டே சாபத், பத்து கட்டளைகள், இரண்டாம் வருகை, இப்படி அநேக தெரிவிக்கக்கூடிய அநேக விஷயங்கள் இருக்கிறது. ஆர்வமான பாடங்கள் உண்டு. ஆனால் இந்த ஊக சிந்தனைகளை கிளர்ந்தெழுக்கக்கூடிய இந்த கெஸ் பண்ணி சொல்லுவாங்களே, இப்படி நடந்திருக்கலாம், பரலோகத்தில் இப்படி இருந்திருக்கும், கண்டிப்பா இதனை என்ன சொல்றது, வெளிச்சம் கொடுக்கப்படாத வசனங்களை, வெளிச்சம் கொடுக்கப்படாத வசனங்களை நாம் எடுத்துட்டு அதை நம்ம ஊகத்தோடு, ஆமா, அதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தை அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, வலியுறுத்திருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இப்படி அநேகர் என்ன செய்வாங்கன்னா, தாங்கள் தனித்தன்மை வாய்ந்தவராக காணப்பட வேண்டும், மற்ற எல்லாவற்றையும் இந்த ஒரு கருத்தை மாத்திரம்தான் வச்சு சொல்லுவாங்க. ஒரு கருத்தை அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக எப்போ பார்த்தாலும் அந்த கருத்தையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே அந்த கருத்தை எடுத்துருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சம்பாஷணைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை அவர்கள் என்ன செய்தாங்க சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு கருத்தை வைத்து கொண்டு அதனை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்ற சம்பாஷணைகளை தவிர்க்காமல், இப்போ ஓய்வு நாளை பற்றி மாத்திரம் நான் பேசிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் அதிகமான கோட்பாடுகள் இருக்கிறது. நிச்சயமாக அவற்றையும் நான் பேச வேண்டும். இப்படி அவர்கள் அதற்கான கருத்தையாக வலியுறுத்துவதை நான் பார்க்க முடியும். நிச்சயமாப்பா சார், இப்போ இந்த நாள் நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு வந்தீங்க. நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுங்கப்பா சார். இஜே வாகனர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர், அருமையான சத்தியங்களை கொடுத்த ஒரு நபர், தன்னுடைய வாழ்க்கையின் அந்த இரண்டாம் பகுதி என்று சொல்லும் பொழுது, அந்த 1888 அப்புறம் சற்று திசை மாறி செல்வதை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்வான இடங்களுக்கு செல்லும் பொழுதும், தேவனோட அழைப்பு இருக்கும் பொழுதும், மிகவும் ஜாக்கிரதையாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே தேவ வார்த்தை வசனங்களுக்கு இணங்க நாம் பரிசுத்தாவின் உதவியோடு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை உடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நிச்சயமா பாஸ்டர், இந்த நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஜே வேகனர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடத்தை இதனால் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் புதிதாய் ஒரு சத்தியத்தை நாம் படிக்கிற பொழுது வேதம் அதற்கு நமக்கு சப்போர்ட் பண்ண மாத்திரமே நாம் என்ன செய்யணும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல ஒரு கருத்தை இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துக்குள்ளாக நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.